வாங்குங்க, நல்லா இருக்கிறீங்களா? இந்த நாளில் கூட இந்த ஆன்லைன் ஃபெலோஷிப் மூலியமாக உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சந்திப்பதில் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இதில் பேசப்படுகிற ஒவ்வொரு கர்த்தருடைய வார்த்தைகளும் உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. காரணம், இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் நீங்கள் கேட்டிங்கன்னா நிச்சயமாலுமே இது உங்களுடைய எண்ணங்களை மாற்றும், தேவனை பற்றி உங்களுக்கு இருக்கிற பார்வையை மாற்றும். அது மாறும்போது நிச்சயமாலுமே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஆசீர்வாதங்களை பார்க்க முடியும். எனவே தொடர்ந்து என்னோடு கூட நீங்கள் பயணிக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஏதோ ஒரு நாள் கேட்குறது அப்புறம் கேட்காம விடுறது அப்படி இல்லை, தொடர்ந்து என் கூட ஜேர்னி பண்ணுங்கள், என் கூட பயணம் பண்ணுங்கள். ஒவ்வொரு வாரமும் இதில் இணைந்து இதில் பேசப்படுகிற கர்த்தருடைய வார்த்தைகளை நீங்கள் கேளுங்கள், இதை மற்றவர்களுக்கு பகிருங்க, அவர்களும் நம்மோடு கூட இணைந்து கொள்ளட்டும். நாம் பெறுகிற இந்த ஆசீர்வாதத்தை மற்றவர்களும் சுதந்திரிக்கட்டும், அவர்களுக்கு நாம் ஒரு ஆசீர்வாதமாய் மாறுவோம். அதனால் நீங்கள் தொடர்ந்து இந்த வார்த்தைகளை கேட்கும்படிக்கு என்னோடு கூட இணைந்திருக்கும்படிக்கு உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். கடந்த வாரத்தில் கூட நாம் ஒரு சில சத்தியங்களை நம்ம கேட்டோம். நிச்சயமாக அந்த சத்தியங்கள் வந்து உங்களுக்கு பல எல்லைகளில் உங்கள் கண்களை திறந்திருக்கும்னு நான் விசுவாசிக்கிறேன். இந்த நாளில் கூட நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க போகிறோம். கர்த்தருடைய வார்த்தையை கேட்கறது என்பதாக நான் ஒரு உண்மை சம்பவத்தை உங்களுக்கு நான் சொல்ல ஆசைப்பட்றேன். சார்லஸ் பர்ஜன் அப்படின்றவர் ஒரு மிகப்பெரிய ஒரு ஊழியர். அந்த நாட்களிலே அவருடைய சபையில் 10,000 பேருக்கும் மேற்பட்ட விசுவாசிகளை வைத்திருந்த ஒரு நல்ல ஒரு ஊழியர். கர்த்தருடைய வார்த்தைகளை மிகுந்த ஆழமாக பகுத்து போதிக்கிற ஒரு நல்ல ஒரு தேவ மனுஷன். அவர் சபைக்கு தொடர்ந்து ஒரு அம்மா வந்துகிட்டே இருந்தாங்களாம். திடீர்னு பார்த்தா ஒரு சில வாரங்களாக அவங்கள சபையில் காணுமா. இவர் ஒரு நாள் பிரசங்கத்தை முடிச்சுட்டு, என்ன இவங்க எப்போதும் வரவங்க ஆளை காணாமல், சரி நேரில் போய் பார்த்து எப்படி இருக்காங்கன்னு பார்த்துட்டு வருவோன்னு சொல்லிட்டு நேராக வீட்டுக்கு போனால் அந்த அம்மா அப்படியே படுத்த படுக்கையாக கிடந்தாங்களாம். அந்த அம்மாட்ட போயிட்டு கேட்டாராம், என்னம்மாச்சு ஏன் இவ்வளோ சோர்வாக படுத்துருக்கீங்களே, சாப்பிட்டீங்களா இல்லையாம்மா, ஏம்மா இவ்வளோ உடம்பு முடியாமல் இருக்கிறீங்கன்னு போய் கேட்டப்ப அந்த அம்மா திருப்பி அவரை பார்த்து சொன்னாங்களாம், இல்லையா நான் வேலைக்கு போயிட்டு இருந்தேன்ல, என்னோடய முதலாளி இறந்துட்டாரியா, அவர் இறந்து போயிட்டனால எனக்கு இப்போ வேலையே இல்லை, அதனால 2-3 வாரமாக சாப்பாடுக்கே வழி இல்லாமல் நான் படுத்துருக்கிறேன் அப்படின்னாங்களாம். அப்போ இவர் திரும்பி அந்த அம்மாவை பார்த்து கேட்டாராம், ஏம்மா நீங்கள் இத்தனை வருஷமாக அங்கே வேலை செஞ்சுருக்கீங்க, உங்கள் முதலாளி வேறு ஊர்லேயே ரொம்ப பெரிய ஆள், அவர் போகிறப்போ உங்கள்கிட்ட எதையும் கொடுத்துட்டு போலையாமா அப்படின்னு சொல்லி கேட்டப்ப அந்த அம்மா அவரை பார்த்து சொன்னாங்களாம், போகிறப்ப என்னத்தையா கொடுத்தாரு, ஒரே ஒரு பேப்பரை மட்டும் கொடுத்தாரியா, அந்த பேப்பரை வந்து இந்த செவுத்தில் ஒட்டி வச்சுருக்கிறையா அப்படின்னாங்களாம். இவர் உடனே, செவுத்தில் ஒட்டி வச்சுருக்கீங்களா, என்ன பேப்பருமா அது, எங்கம்மா ஒட்டி வச்சுருக்கீங்கன்னு சொன்னோன்னே இந்த அங்கே பாருங்க என்னங்களாம். இவர் அங்கேருந்து போய் பக்கத்தில் போய் பார்த்தா அந்த முதலாளி அவர் இறந்து போகிறதுக்கு முன்பதாக அவரோட சொத்தில் ஒரு பெரிய பகுதியவே இந்த அம்மாவுக்கு எழுதி வச்சுட்டு அந்த சொத்து பத்திரத்தை இந்த அம்மா கையில் கொடுத்தா, அது சொத்து பத்திரமா அது என்னன்றதே அந்த அம்மாவுக்கு தெரியாததுனால, அதை பற்றி அந்த வெளிச்சம் அந்த அம்மாவுக்கு இல்லாததுனால, அது ஏதோ ஒரு சாதாரண பேப்பர்னு நினச்சி அதை தூக்கி அந்த அம்மா செவுத்தில் ஒட்டி வச்சுருந்தாங்களாம். அப்போ இவர் அந்த அம்மா அப்பா சொன்னார், ஏம்மா அது என்ன கொடுத்துருக்காரு உங்களுக்கு தெரியாத தெரியலையா, அது ஒரு சொத்து பத்திரமா, அவரோட சொத்தில் ஒரு பாதியவே உங்களுக்கு தான் கொடுத்துருக்கிறாரு, அதை விற்றிங்கன்னா நீங்கள் இந்த ஊருக்கே சோறு போடலாம், அவ்வளோ மதிப்பு அதில் இருக்குது, என்னம்மா அது தெரியாமல் நீங்கள் நீங்கள் சொத்துக்கு வழி இல்லாமல் படுத்துருக்கீங்களே அப்படின்னாரோ. இந்த கதையை நான் ஏன் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இன்றைக்கி கிறிஸ்தவர்கள் பலர் நாமும் இப்படி தான் வாழ்ந்துட்டுருக்குறோம். பாருங்கள், கையில் வச்சுருக்கிறோமே இந்த வேதாகமோ, இது ஏதோ ஒரு சாதாரண பேப்பர் இல்லைங்க, இது ஏதோ இட் இஸ் நாட் ஜஸ்ட் அ பேப்பர், இது ஏதோ ஒரு சாதாரண ஏதோ ஒரு பிரிண்ட் பண்ண பேப்பர்ஸ் இல்லை, இது ஜீவனுடைய வார்த்தைகள், அதையும் தாண்டி பிதாவாகிய தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு எழுதி கொடுத்த சொத்து பத்திரம். இட் இஸ் அ டைட்டில் டீட், இது ஒரு சொத்து பத்திரம். நீங்களும் நானும் ஒரு அருமையான ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு என்னவெல்லாம் வேண்டுமோ அது எல்லாவற்றையும் கொண்ட ஒரு சொத்து பத்திரம்தான் இன்றைக்கு உங்கள் கையிலும் என் கையிலும் இருக்கிற இந்த வேதாகம். அது சொத்து பத்திரமா, இதில் எல்லாமே இருக்குதா, செழிப்பாக பிரசங்கிக்கிறீங்களா, இல்லைங்க அப்படிலாம் கிடையாது. பைபிளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எபிரேயர் எழுதிய புஸ்தகம் 9:15-17 வரைக்கும் படித்து பார்த்தீங்கன்னா, ஆகையால் முதலாம் உடன்படிக்கையின் காலத்தில் நடந்த அக்கிரமங்களை நிவர்த்தி செய்யும் பொருட்டு அவர் மரணமடைந்து அழைக்கப்பட்டவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரத்தை அடைவதற்காக புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராக இருக்கிறார். ஏன், எதுக்காக இருக்கிறாரு, ஏனென்றால் எங்கே மரண சாசனம் உண்டோ. மரண சாசனம்னா என்னங்க, மரண சாசனம்னா உயில்னு அர்த்தம். இது இந்த வேதாகமோ அப்பா நமக்கு கொடுத்த ஒரு உயில். ஒரு உயில் எப்போ உயிருக்கு வரும், பைபிள் அங்கே வசனம் சொல்லுது பாருங்கள், ஏனென்றால் எங்கே மரண சாசனம் உண்டோ அந்த சாசனத்தை எழுதியவருடைய மரணமும் உண்டாக வேண்டும். அந்த சாசனத்தை யார் எழுதினார்களோ அவருடைய மரணமும் அங்கே உண்டாக வேண்டும். ஏன் உண்டாகணும், எப்படி எனில் மரணம் உண்டான பின்பே மரண சாசனம் உறுதிப்படும். அதை எழுதினவன் உயிரோடு இருக்கையில் அதற்கு பலன் இல்லை. ஒரு உயிலுக்கு என்றைக்கு உயிர் வருது, உயிரோடு இருக்கிறவர் என்றைக்கு சாகுறாரோ அன்னைக்கு தான் அவர் எழுதிய உயிலுக்கு என்ன வருது, ஒரு உயிர் வருகிறது. அதே போல் இங்கே வசனம் சொல்லுகிறது,
பரலோக தேவன் சாசனத்தை எழுதினார். அந்த சாசனம் எப்போது உயிருக்கு வந்தது என்றால், அந்த சாசனத்தை எழுதியவர் என்றைக்கு மரித்தாரோ அன்றைக்கு தான் அந்த சாசனத்திற்கு உயிர் வந்தது. இந்த வேதத்தில் கர்த்தர் பல வாக்குத்தத்தங்களை தேவன் எழுதி வைத்திருக்கிறார். அதுதான் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்ட உயில்கள். பழைய ஏற்பாட்டு நாட்களில் வாழ்ந்தவர்கள் யாவரும் இதை பார்த்தார்கள், இதை கண்டார்கள், இதை தழுவினார்கள், எல்லாம் செய்தார்கள். ஆனால் அவர்கள் வாழ்க்கையில் அதை அனுபவிக்க முடியவில்லை. காரணம், இதை எழுதியவர், இதை எழுதி கொடுத்தவர் இதற்காக அவர் மரிக்கவில்லை. ஆனால் புது உடன்படிக்கையின் கீழே நமக்கெல்லாம் ஒரு பெரிய பிளஸ் என்ன தெரியுமா? இதை எழுதியவர் உங்களுக்காக எனக்காக சிலுவையில் மரித்தார். அவர் மரித்தது உண்மை என்றால் அவர் உங்களுக்கும் எனக்கும் எழுதி கொடுத்த இந்த உயில் உயிருக்கு வந்தது உண்மை. நான் சொல்கிறேன், உங்கள் கையில் இருக்கிற இந்த வேதாகமும் ஏன் ஜீவனுள்ள புஸ்தகம், ஏன் ஜீவனை அழிக்கிற புஸ்தகம், ஏன் இது ஜீவனை தருகிற ஒரு புஸ்தகம் என்று நான் சொல்கிறேன் என்றால், இதில் எழுதப்பட்டிருக்கிற ஒவ்வொரு வாக்கு தத்தங்களும் உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் நிறைவேற்றப்படுவதற்கு ஒருவர் உங்களுக்காக எனக்காக மரித்திருக்கிறார். அவர் மரித்தது உண்மை என்றால் இது ஒவ்வொன்றும் ஜீவன் பெற்றிருப்பது உண்மை, இது ஒவ்வொன்றும் ஜீவனுடையதாக இருப்பது உண்மை. இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றையும், இது பிதா எனக்கு எழுதி கொடுத்த சொத்து, இது எனக்காக அவர் எழுதி கொடுத்த ஒரு சொத்து பத்திரம், இது எனக்காக அவர் எழுதி கொடுத்த ஒரு உயில் என்று நீங்கள் இதை நம்பி விசுவாசிக்கும் போது, இது ஒவ்வொன்றும் உங்கள் வாழ்க்கையில் ஜீவனுடையதாய் மாறுவதை உங்களால் பார்க்க முடியும். ஆமேன். பழையப்பட்ட நாட்களில் இந்த நம்பிக்கை யாருக்கும் இல்லை பாருங்கள். ஏன் இல்லைன்னா, சாபம் கூறுறப்ப எல்லாம் ஆமேன்னு சொல்லுவாங்களாம். போய் உபாகமத்தை எடுத்து வாசிச்சு பாருங்கள். சாபம் கூறும்போது எல்லாரும் ஆமேன் என்று சொல்லுவார்கள், ஆனால் ஆசீர்வாதத்தை கூறும்போது ஒருவரும் ஆமேன் என்று சொல்ல மாட்டார்கள். காரணம், அந்த நாட்களிலே ஆசீர்வாதங்கள் ஏதோ இன்றைக்கு நமக்கு கிடைத்தது போல் அது ஒரு சுதந்திரமாய் அல்ல, மாறாக நிபந்தனைகளின் விளைவாக இருந்தது. பல நிபந்தனைகள் ஆண்டர் தருவார். இந்த ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் நீ கரெக்டாக ஃபாலோ பண்ணி நிறைவேற்றினா இப்போ சொல்லப்படுகிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன் மேலே வந்து சேரும். ஸோ சாபத்துக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லை, சாபத்துக்கு ரூல்ஸ் இல்லை. அது ஒன்று செய்யலைன்னா ஆட்டோமேட்டிக்காக சாபம் மேலே வந்துடும். அதனால் சாபத்துக்கு நம்பிக்கையாக ஆமேன்னு சொல்லுவாங்க, ஆனால் ஆசீர்வாதத்துக்கு அந்த நாட்களின் ஜனங்கள் ஆமேன் என்று சொல்ல முடியாது. காரணம், அவர்கள் எந்த ஆசீர்வாதத்துக்கும் சுதந்திரவாளிகள் இல்லை. அவர்கள் ஒரு நிபந்தனைகளை கை கொண்டால், அந்த நிபந்தனைகளின் நடந்தால் அவர்களுக்கு ஆசீர்வாதம் வரும். எனவே அந்த நாட்களில் ஆசீர்வாதங்கள் என்னமோ அவர்கள் வாழ்க்கையின் கிருபையாக அல்ல, மாறாக அவர்கள் கிரியைகளின் கூலியாக அது இருந்தது. நாம் ஒருவரும் ஒன்றும் ஆண்டவர்கிட்ட வந்து கூலி வாங்கிட்டு இல்லை, ஆண்டவர் இதெல்லாம் செஞ்சேன், அதெல்லாம் செஞ்சேன், இப்படிலாம் பண்ணியிருக்க பாருங்கள், இதெல்லாம் செஞ்சுருக்கோம் பாருங்கள், நீங்கள் சொன்ன மாதிரிலாம் நடந்துட்டேன் பாருங்கள், எனக்கு வர வேண்டியதை தாங்க, எனக்கு கொடுக்க வேண்டியதை கொடுங்க. இல்லை இல்லை இல்லை, அவர் நமக்கு ஒன்றும் பாஸ் இல்லை. அவர்கிட்ட இருந்து கூலி வாங்கிட்டு இருக்கிறதுக்கு அவர் நமக்கு அப்பா. நமக்கு என்னவெல்லாம் வேண்டுமோ எல்லாவற்றையும் அவர் கொடுத்துருக்கிறார். நீங்கள் அவருடைய சகல ஆசீர்வாதத்துக்கும் சுதந்திரவாளிகளாக இருக்கிறீர்கள். இந்த வேதம் சொல்லுகிற அனைத்து ஆசீர்வாதங்களுக்கும் நீங்கள் சுதந்திரவாளி. அதனால தான் பவுல் சொல்கிறாரு, கிறிஸ்து இயேசுவுக்குள் சகல வாக்கு திட்டங்களும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. இந்த நாட்களில் வாழ்கிற உங்களுக்கு நான் சொல்கிறேன், எல்லா வாக்கு திட்டங்களும் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறுவதற்கு அது ஆயத்தமாக இருக்கிறது. ஏனென்றால் அனைத்து வாக்கு திட்டங்களும் கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆம் என்றும் அப்படியே ஆகியிருக்கிறது, அப்படியே நிறைவேறி இருக்கிறது. அவருடைய மரணத்தினாலே, அவர் உங்களுக்காக எனக்காக மரித்ததினாலே எழுதப்பட்ட அனைத்து சாசனங்களும் உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கைக்கென்றும் நிறைவேறுவதற்கு அது ஆயத்தமாக இருக்கிறது. இன்னைக்கு தட வார்த்தை இல்லை, தட நாம தான். நமக்கு இந்த உயில்கள் எல்லாம் நமக்கு தான் எழுதப்பட்டது என்பதை அறியாமல் இருக்கிற அப்படினால தான் இதை நம்ம அனுபவிக்காமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உயில் என்பது சம்பாதிக்க வேண்டியது ஒன்று அல்ல. சொத்தை ஒருத்தங்க சேர்த்து உங்களுக்கு கொடுத்தாங்கன்னா திரும்பி நீங்கள் அதை சம்பாதிப்பதற்காக அல்ல, அதை வைத்து வாழுவதற்காக. சிலுவையில் அப்பா உங்களுக்காக எல்லாவற்றையும் சேர்த்து, அவர் எல்லாவற்றையும் செஞ்சு முடித்து இன்றைக்கி நிறைவாய் உங்கள் கையில் இதை கொடுத்துருக்கிறார்னா, இதை வச்சு ஏதோ ஒன்று செய்கிறதுக்காக இல்லை, இதை வச்சு நீங்கள் வாழ்கிறதுக்காக. இந்த வேதாகமோ உங்கள் கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது, இதை வச்சு நீங்கள் செய்கிறது அடுத்தது, இதை வச்சு முத வாழ்கிறது தான் ஃபஸ்ட்டு. இதை நீங்கள் வாழுவதற்காக தான் கர்த்தர் வேதத்தை கொடுத்துருக்கிறார். நீங்கள் வாழுவதற்காக தான் கர்த்தர் வாக்குத்தத்தங்களை கொடுத்துருக்கிறார். அவரிடத்தில் வருகிறவர்களுக்கு தேவன் முதலாவது தருவது ஒரு வாழ்வு. முதலாவது அவர் நமக்கு ஜீவனை தர விரும்புகிறார். அந்த ஜீவன் பரிபூர்ணப்பட அவர் விரும்புகிறார். ஹலலூயா. ராத்திரி முழுக்க பிரயாசப்பட்டு ஒரு மீன் அங்கப்படலையா பேதுருக்கு? இந்த பேதுரு விட்டு ஆண்டர் வந்த உடனே, பேதுரு போய் இதை செய்ய அதை செய்யணும் ரூல்ஸ் சொல்லலைங்க, அவன் வாழ்க்கைக்கு என்ன வேணுமோ அதை கொடுத்தார். அதை வாங்கினா ஆண்டவர் பாதத்தில் வந்து உட்காந்தான். அதுக்கு பிறகு சொல்கிறாரு, இதெல்லாம் செய்யி, இதெல்லாம் பண்ணு, இப்படியெல்லாம் இரு. ஆமென். ரூல்ஸை கொடுத்து ஆசீர்வாதத்தை கொடுக்குற தேவன் இல்லை, மொதல் உங்களை வாழ வச்சு உங்கள் வாழ்க்கையை மாற்றுறது தான் இந்த தேவனாய் கர்த்தர். உயில்னாலே சொத்துனாலே ஏதோ நடக்க போகிற ஒரு விஷயம் இல்லை, நடந்து முடிந்த ஒன்று உங்கள் கையில் இப்போ கிடைத்திருக்கிறது. பைபிளிலேருந்து ஒரு எடுத்துக்காட்டை கூட நான் சொல்ல ஆசைப்பட்றேன். எக்ஸாம்பிள், சுகத்தை வச்சுப்போம். ஏசாயா 53 அல்ல 4-5 வசனத்தை வாசிங்கன்னா, மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார், நாமும் அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்படப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரம நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தள்ளும்புகளால் குணம் ஆகிறோம். ஸோ இது ஏதோ நடக்க போகிற ஒன்றை பழைய ஏற்பாடு ரெஜிஸ்டர் பண்ணுது.
மத்தையில் இயேசு வாழ்ந்த நாட்களில் எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா அவர் அநேக வியாதியிலே சுகமாக்கினாராம், அநேக பேர் சொஸ்தமானார்கள்னு போட்டிருக்கு. அடுத்ததாக என்ன தெரியுமா வசனம் சொல்லுதும், மத்தையும் 12:11 எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா, ஏசையா தீர்க்கதரிசினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. ஸோ மத்தேயு இயேசு வாழ்ந்த நாட்களிலே அவர் ஒவ்வொரு அற்புதங்களையும் செய்த நிமித்தமாய் அவர் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறாருனா, நடந்தது. ஏசையா என்னென்னலாம் நடக்கும்னு சொன்னாரோ அதெல்லாம் நடந்ததுன்னு ரெஜிஸ்டர் பண்ணுறார். ஆனால் இயேசு உங்களுக்காக எனக்காக என்றைக்கு இரத்தத்தை சிந்தினாரோ, அவர் மரித்தாரோ, அவர் உயிர் தெழுந்தாரோ, அதற்கு பிறகு அதே காரியத்தை, இந்த சுகம் என்கிற காரியத்தை வேதம் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுது தெரியுமா? 1 பேதுருவின் புஸ்தகம் 2:24 வாசித்து பாருங்கள், நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர்தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவின் மீது சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் இல்லை குணமாக போகிறோம் இல்லை கர்த்தர் செய்வார் இல்லை, கர்த்தர் செய்ய போகிறார் இல்லை, கர்த்தர் செய்து விட்டார். காரணம், ஒவ்வொரு வார்த்தைகளும், இந்த ஒவ்வொரு வார்த்தைகளும் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறப் போகிறது, நிறைவேறும் இல்லை, நிறைவேறி இருக்கிறது கிறிஸ்துவுக்குள். இதை அறியறதுக்கு தான் நமக்கு இன்றைக்கி சத்தியம் தேவை, இதை அறியறதுக்கு தான் இன்றைக்கி நம்ம கண்கள் திறக்கப்படணும். நம்ம வாழ்க்கையில் ஏதோ ஒன்று நீ நடக்க போகிற ஒன்று அல்ல, அல்லது நாம் செய்து பெற்றுக்கொள்ள போகிற ஒன்று அல்ல, ஏற்கனவே கிறிஸ்து சகலவற்றை நமக்காக செய்து முடித்து நமக்கு கொடுத்து வைத்திருக்கிறார். அதை அறிய முடியாதபடிக்கு தான் பிசாசு இன்றைக்கு நம்முடைய கண்களை அடைத்து வைத்திருக்கிறான். சத்தியம் உள்ள நுழையும் பொழுது கண்களை திறக்கும். கர்த்தர் நமக்காக என்னெல்லாம் செஞ்சு முடிச்சிருக்கிறாரோ, என்னவெல்லாம் கொடுத்துருக்கிறாரோ, என்னவெல்லாம் சொத்தா இந்த வார்த்தையின் மூலியமாக தேவன் உங்களுக்காக எனக்காக சிலுவையில் நிறைவேற்றி வச்சிருக்கிறாரோ, அத்தனையும் காணும்படி இந்த சத்தியம் நம் கண்களை திறக்கும். அது நம் கண்களை திறக்கும் போது நம் வாழ்க்கையில் தேவன் நமக்கென்று ஆயத்தம் பண்ணி அந்த நல் வாழ்க்கையில் நம் ஒவ்வொருவரும் பிரவேசிக்க ஆரம்பிப்போம், அதை அனுபவிக்க தொடங்குவோம். ஆமே, இருதயம் ரொம்ப முக்கியம். பைபிளால் தான் வசனம் சொல்லுது, அவனுடைய இருதயத்தின் நினைவுகள் எப்படியோ அப்படியே அவனும் இருக்கிறான். இன்றைக்கி உங்கள் ஹார்ட் மேட்டர்ஸுங்க, இருதயம் ரொம்ப முக்கியம். கர்த்தருடைய வார்த்தை ஒவ்வொன்றும் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறணும்னா உங்கள் இருதயம் ரொம்ப முக்கியம். ஏன் தெரியுமா? இந்த இருதயத்தில் தான் விசுவாசமே செயல்படுது, இந்த இருதயத்தில் தான் விசுவாசமே செயல்படுது. பரலோகத்துக்கு போகிறதுக்கு விசுவாசம் தேவையான்னு கேட்டிங்கன்னா, அவருடைய நாமத்து மேலே விசுவாசம் உள்ளவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் அவருடைய பிள்ளைகளாக முடிய அதிகாரம் கொடுத்தார். அவரை நம்புறீங்களா? அவரை விசுவாசிக்கிறீங்களா? பரலோகம் உங்களுக்கு நிச்சயம். பரலோகத்துக்கு போகிறதுக்கு உங்களுக்கு விசுவாசம் ரொம்ப தேவைன்னு எந்த அளவுக்கு நம்புறீங்களோ, அதே போல் இந்த உலகத்தை நீங்கள் ஜெயிக்கிறதுக்கும் விசுவாசம் தேவை. பைபிள் எடுத்து வாசிங்கன்னா, 1 யோவான் புஸ்தகம் 5:4 சொல்லுது, தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். விசுவாசத்தை தேவன் தரதுக்கு எப்படியா நான் ஆண்டு விசுவாசி சீக்கிரமாக பரலோகத்துக்கு போயிடணும்? இல்லை, விசுவாசம் முத இங்கேருந்து பரலோகத்துக்கு போகிறதுக்கு இல்லை, விசுவாசம் முத நீங்கள் வாழ்கிற உலகத்தை ஜெயிக்கிறதுக்கு. இந்த உலகம் உங்களுக்கு தர வியாதியை, இந்த உலகம் உங்களுக்கு தர தரித்திரத்தை, இந்த உலகம் உங்களுக்கு தருகிற துன்பங்களை, இந்த உலகம் உங்களுக்கு தருகிற பிரச்சனைகளை, இந்த உலகம் உங்களுக்கு தருகிற போராட்டங்களை, பாவங்களை, இதை ஜெயிக்கிறது தான் நீ உங்களுக்கு விசுவாசம். பல நேரத்தில் நம்மளாம் சொல்கிற ஒரு வார்த்தை என்னென்னா, கர்த்தரை விசுவாசிக்கிற பிரதர், கர்த்தரை நான் விசுவாசிக்கிற பிரதர், எப்படியாச்சும் நான் பரலோகம் போயிடுவேன், நிச்சயமாக பரலோகத்தில் நான் போய் சேர்ந்துருவேன். எதுக்குங்க? பரலோகம் போகிறதுக்கு தான் விசுவாசம் தேவையா? நீங்கள் ஏற்கனவே பரலோகத்தில் தான் இருக்கிறீங்க, உன்னதத்தில் அவரோடு கூட அமர்த்தப்பட்டீர்கள் என்று வசனம் சொல்லுகிறது. எபேசியர் 2:6 எடுத்து வாசி பாருங்கள், உன்னதத்தில் அவரோடு கூட அமர்ந்திருக்கிறோமா? பரலோகம் என்பது அவரை நம்புகிற, அவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் நிச்சயிக்கப்பட்ட ஒரு இடம். அப்போ எதுக்கு விசுவாசம் தேவை? விசுவாசம் இங்கேருந்து அங்கே முத போகிறதுக்கு இல்லை, விசுவாசம் முத நீங்கள் வாழ்கிற இந்த பூமியை ஜெயிக்கிறதுக்கு. 1 யோவான் 5:4 வாசி பாருங்கள், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இங்கே வியாதியில் வாழ்ந்து, இங்கே தரித்திரத்தில் வாழ்ந்து, இங்கே துக்கத்தில் வாழ்ந்து, இங்கே தோல்வியில் வாழ்ந்து, உலகம் கொடுக்குற எல்லா பிரச்சனையிலையும் இங்கே சகிச்சுக்கிட்டே வாழ்ந்துட்டு இங்கேருந்து கிளம்பி எங்கேயோ போய் வாழ்கிறதுக்கு இல்லை விசுவாசம். இந்த உலகத்தை ஜெயிக்கிறதுக்கு தான் தேவன் உங்களுக்கு விசுவாசத்தை கொடுத்துருக்கிறார். இந்த உலகத்தை ஜெயிக்கிறது ஒரு பெரிய விஷயமே இல்லைன்னா எதற்காக இயேசு சொல்லணும், நான் உலகத்தை ஜெயித்தேன்றார்ல? உலகத்தை ஜெயிக்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை, உலகத்தை ஜெயிக்கிறதெல்லாம் தேவையில்லை. உலகத்தில் பிரச்சனைங்க இருந்துகிட்டே தான்ப்பா இருக்கும், அதோடய தான் வாழ்ந்துகிட்டே இருக்கணும். இந்த கொரோனோடையே வாழ பழகுங்கிற மாதிரி உலகத்தில் அப்படியே நம்ம இருந்துட்டு தான் இருக்கணும். பரலோகம் போய்ட்டு அந்த பிரச்சனைலாம் தேவை இருக்காதுப்பா. அப்படி இல்லையே, இயேசு பின்பு எதற்காக உலகத்தை ஜெயிக்க வேண்டும்? அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் உலகத்தை ஜெயிக்க வேண்டும். அவர் ஜெயித்தது உண்மைன்னா நீங்களும் ஜெயிக்கணும். அதை ஜெயிக்கிறதுக்கு தான் தேவன் உங்களுக்கும் எனக்கும் விசுவாசத்தை தேவன் தந்திருக்கிறார். ஒரு பார்வை என்னென்னா, தேவரீர் நீர் சகலமும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. நமக்கு தெரியும் ஆண்டவரால் எல்லாமே செய்ய முடியும். ஆமாம், உண்மைதான். அடுத்தது சுவிசேஷங்கள் எடுத்து வாசித்து பார்த்திங்கன்னா, தேவனாலே எல்லாம் கூடும், உண்மை. ஆண்டவரால் செய்ய முடியாது ஒன்றும் இல்லை, ஆண்டவரால் தான் எல்லாமே முடியும். இதை ஒத்துக்கிறோம், இதுதான் உண்மை.
ஆனால் இப்படி நம்பிட்டு இருக்கிற நேரத்தில், இதுதான் உண்மை நினச்சிட்டு இருக்கிற நேரத்தில், இயேசுவே ஒரு காரியத்தை உடைக்கிறார். என்ன தெரியுமா சொல்கிறாரு? விசுவாசிக்கிறவனால் எல்லாம் கூடும்ன்றார். விசுவாசிக்கிறவனால் எல்லாமே கூடுமா? பழைய ஏற்பாடு முழுவதும் ஒன்றை நம்பிக்கொண்டிருந்தது, தேவனால் எல்லாம் முடியும், அவர் சகலவற்றையும் செய்ய வல்லவர், அவர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது, எல்லாம் தேவனாலே மாத்திரம்தான் முடியும் என்று நம்பிக்கொண்டிருக்கிற நேரத்தில் இயேசு ஒரு காரியத்தை சொல்லுகிறார், விசுவாசிக்கிறவனால் எல்லாம் கூடும். அப்போ வாட் இஸ் ஃபெய்த்? விசுவாசம் என்றால் என்ன? ஃபெய்த் இஸ் எ சப்ஸ்டன்ஸ் விச் மேக்ஸ் யூ டு ஆப்ரேட் இன் காட்ஸ் ஸ்டாண்டர்ட். விசுவாசம்ங்கிறது ஒரு உறுதி. என்ன உறுதி தெரியுமா? உங்களையும் என்னையும் தேவ ரகத்திலே செயல்பட வைக்கிற ஒரு உறுதியாக அது இருக்கிறது. தேவன் எப்படி செயல்படுறாரோ, தேவன் எப்படி ஜெயித்தாரோ, தேவன் எப்படி மேற்கொண்டாரோ, தேவன் எப்படி வியாதியை அளித்தாரோ, தேவன் எப்படி தரித்திரத்தை அளித்தாரோ, தேவன் எப்படி தோல்விகளை மேற்கொண்டாரோ, தேவன் எப்படி பிசாசின் ராஜ்யங்களை அளித்தாரோ, தேவன் எப்படி சுகத்தை கொண்டு வந்தாரோ, விடுதலையை கொண்டு வந்தாரோ, ஆசீர்வாதங்களை கொண்டு வந்தாரோ, அவரை போன்றே அவர் செயல்படுகிற விதமாகவே நீங்களும் உங்களையும் செயல்பட வைக்கிற ஒன்றுதான் அது, விசுவாசமாக அது இருக்கிறது. அப்போ விசுவாசன்றது இங்கிருந்து நம்மளை பரலோகத்துக்கு கொண்டு போகுன்றது, நெக்ஸ்ட்டு வாழ்கிற இந்த பூமியில் நம்மளை ஜெயிக்க வைக்கின்றது தான் ஃபஸ்ட்டு. இந்த உலகத்தை உங்களை ஜெயிக்க வைக்கும், இந்த உலகத்தில் நீங்கள் படுற பிரச்சனையில் ஜெயிக்க வைக்கும், இந்த உலகத்தில் நீங்கள் படுகிற பாடில் ஜெயிக்க வைக்கும். இந்த விசுவாசம் உங்களுக்குள்ளே வரணும்னா இது சாதாரணமாக வராது. பைபிளில் ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்க முடியும். மார்க் 5:27 வாசித்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெரும்பாடு உள்ள ஸ்திரீ, அவள் அநேக மருத்துவர்களை போய் பார்க்குறா, அவள் பெரும்பாடு நிற்கலை, 1 வருஷம் இல்லை 2 வருஷம் இல்லை 12 வருஷம் அந்த பிரச்சனை. இப்போ இவள் இயேசுவை தேடி வருகிறாள். ஆனால் இயேசுவை தேடி வர்றதுக்கும் இயேசுவை விசுவாசிக்கிறதுக்கும் என்ன ஒன்று பெரிய காரணமாக இருந்துச்சுன்னு பைபிளை வாசித்து பார்த்தீங்கன்னா, 27 சொல்லுகிறது, இயேசுவை குறித்து அவள் கேள்விப்பட்டாள். இயேசுவை குறித்து அவள் கேள்விப்பட்டாள். ஏசப்பா இப்படிலாம் அற்புதம் செய்கிறாருப்பா, அது எப்படிப்பட்ட கேள்வி? இயேசுவை பற்றி கொஞ்சம் நல்லா கேள்விப்பட்டிருக்கிறா. அதுதான் அவள் வாழ்க்கை நடந்த ஒரு பெரிய நல்ல விஷயம் பாருங்கள். இயேசு வியாதியும் தருவார், சுகத்தையும் கொடுப்பாரு, இயேசு அடிப்பார், அதே நேரத்தில் காயம் கட்டுவார். இந்த வியாதியை உனக்கு கொடுத்தது தேவன்தான், ஐயோ அப்போ நான் என்னப்பா செய்யணும்? கர்த்தர் சுகத்தை தருவார். வியாதியை கொடுத்ததும் தேவன்தான், சுகத்தையும் தேவன்தான் தருவார். இந்த நம்ம ஊரில் ஒன்று சொல்லுவாங்க பாருங்கள், தொட்டியும் ஆட்டி விடுறது, பிள்ளையும் கிள்ளி விடுறதுன்ற மாதிரி, அவரே அடிக்கவும் செய்வாராம், அவரே ஆற்றவும் செய்வாராம், அவரே வியாதியும் கொடுப்பாராம், அவரே வியாதியை சுகமும். நான் சொல்கிறேன், பிதாவை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் இயேசுவின் மூலமாய் பாருங்கள். இயேசு என்ன செய்தார் என்பதை பாருங்கள். இயேசுவை பற்றி அதிகம் தியானியுங்கள். இயேசு என்னவெல்லாம் செய்தார், இயேசு என்ன எப்படியெல்லாம் வாழ்ந்தார், இயேசு எதையெல்லாம் பேசினார், இயேசு எப்படியெல்லாம் செயல்பட்டார், இயேசுவை பாருங்கள். இயேசு என்னவாக இருக்கிறாரோ அதுவாக தான் பிதா இருக்கிறார். இயேசுன்ற ஒருத்தருக்குள்ள ஃபிட் ஆகாத எந்த காஸ்பலும் அது பிதாவை வெளிப்படுத்துகிற சுவிசேஷம் அது அல்ல. எந்த சுவிசேஷம் இயேசுவிற்குள் அடங்குகிறதோ அதுதான் பிதாவை சரியாக வெளிப்படுத்துகிற சுவிசேஷம். இங்கே வசனத்தில் பார்த்தீங்கன்னா, இயேசுவை குறித்து கேள்விப்பட்டா, கொஞ்சம் நல்லதாக கேள்விப்பட்டிருக்கிறான், அவரை தொட்டாலே சுகமாயிடும், அவரை பார்த்தாலே சுகமாயிடும், அவர் கை வச்சாலே சுகமாயிடும், அவர் பேசினாலே சுகமாயிடும், அவர் ஒரு வார்த்தை சொன்னாலே சுகமாயிடும். நான் நம்புகிறேன் இப்படிலாம் இயேசுவை குறித்து கொஞ்சம் நல்லா கேள்விப்பட்டிருக்கிறான். கேள்விப்பட்டதன் விளைவு என்ன? அடுத்தது வசனம் சொல்லுது, நானோட வஸ்திரத்தின் தொங்கலை தொட்டால் நான் சுகமாகி விடுவேன் என்று அவள் எண்ணினாள் என்று போட்டிருக்குது. வேற ஒரு சுவிசேஷத்தில் படித்து பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு கேட்டா, ரெண்டாவது எண்ணினாள், எண்ணினாள். அதே மார்க் 5:27 வாசித்து பார்த்தீங்கன்னா, நான் தொட்டால் சுகமாகி விடுவேன் என்று சொல்லி. மூணு விஷயத்தை காட்டுது. ஃபஸ்ட்டு கேள்விப்படுறா, ரெண்டாவது எண்ணினாள், மூணாவது சொல்லினாள். இது மூணும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வெற்றிகரமாக வாழ்வதற்கான ஒரு படிகள். ஏன்னா இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும் என்று வசனம் சொல்லுது. உங்கள் வாயில் நீங்கள் என்ன பேசுகிறீங்களோ அதை தான் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்க்க முடியும். உங்கள் வாய் பேசாத ஒன்றை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்க்க முடியாது. அப்போ இன்றைக்கு உங்களை வாய் எதை பேசுகிறது, உங்கள் இருதயம் எதை நம்புகிறதோ அதை தான் உங்கள் வாய் பேசும். உங்கள் காதுகள் எதை அதிகமாக கேட்கிறதோ அதை தான் உங்கள் இருதயம் நம்பும். அப்போ ஃபஸ்ட்டு இவன் இயேசுவை பற்றி கேள்விப்பட்டா, கேள்விப்பட்டதை நினச்சா, அவன் நினச்சதை அவள் சொன்னால், அவள் சொன்னது கேட்டாரு போலே அவள் வாழ்க்கையில் சுகம் வந்தது. இன்றைக்கி நான் சொல்கிறேன், இயேசுவை பற்றி நல்லா கேள்விப்படுங்க. எங்கே கேள்விப்பட முடியும்? கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து தான். இந்த கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து இயேசுவை பற்றி நல்லா கேள்விப்படுங்க. அதுதாங்க உங்களுக்குள்ளே விசுவாசத்தை வளர்க்கும். இயேசு அடிச்சிருவார், இயேசு தான் உங்களுக்கு இந்த வியாதியை கொடுத்தாருன்னா எங்கே வரப்போகுது விசுவாசம்? வராது, வரவே வராது.
இயேசு சுகத்தை கொடுப்பார், இயேசு அற்புதங்களை செய்திருக்கிறார், விடுதலைகளை கொடுத்திருக்கிறார், மாற்றங்களை கொடுத்திருக்கிறார், நன்மைகளை கொடுத்திருக்கிறார். ஏராளமான வாக்குத்தத்தங்களை வாசித்து பாருங்கள். அந்த வாக்குத்தத்தங்கள் ஒவ்வொன்றும் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற துடித்து கொண்டிருக்கிறது. அந்த வாக்குத்தத்தங்களெல்லாம் பார்க்கும்போது, இதையெல்லாம் அப்பா என் வாழ்க்கையில் நிறைவேற்ற தான் எழுதி வச்சிருக்கிறாரா, இப்படியெல்லாம் நான் வாழ போகிறேனா, அப்படி உங்கள் காதுகளை கேட்குறதுக்கு இந்த வசனங்களுக்கு விட்டு கொடுத்து பாருங்கள். அதை உங்கள் உள்ளத்தில் சுமந்து பாருங்கள், அதை உங்கள் வாயில் பேசி பாருங்கள். உங்கள் வாயில் நீங்கள் பேசுகிற ஒவ்வொன்றும் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறுவதை நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீங்க. நீங்கள் கேட்குறது ரொம்ப முக்கியம். நான் இன்றைக்கி இதை பார்த்துட்ருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் நான் எச்சரித்து ஒன்று சொல்கிறேன். கேட்பதை குறித்து கவனமாக இருங்கள். கேட்குறதை குறித்து ரொம்ப கவனமாக இருங்க. ரொம்ப ஒரு 10:17 சொல்லுது, விசுவாசம் கேள்வினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். கேள்வினா இந்த கேள்வி இல்லை, நம்ம கேட்குறது. விசுவாசம் கேட்குறதுனால தான் வருமா? ஏன்னா நம்ம இன்றைக்கி எதை அதிகமாக கேட்குறோமோ அதை தான் உள்ளத்தில் வைப்போம். எதை உள்ளத்தில் வைக்கிறோமோ அதை தான் நம்ம என்ன செய்வோம், பேசுவோம். இன்றைக்கி நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், ஹியர் குட் அபவுட் காட், தேவனை பற்றி நல்லதாக கேளுங்க. இயேசுவை பாருங்கள், இயேசுவோட குவாலிட்டிஸை பாருங்கள், இயேசு செயல்பட்ட விதத்தை பாருங்கள், இயேசு எப்படிலாம் நடந்தார், பண்ணார், போனார், வந்தாருன்றதை பாருங்கள். பிதாவை நீங்கள் அறிஞ்சிக்க முடியும், பிதாவின் இருதயத்தை நீங்கள் புரிஞ்சிக்க முடியும். இயேசுவை புரிஞ்சுக்காமல் பிதாவை புரிஞ்சிக்க முடியாது. இயேசுவுக்குள் அடங்காத எந்த வசனமும், இயேசுவின் தன்மைக்குள் அடங்காத, இயேசுவின் செயலுக்குள் அடங்காத, இயேசுவோட குவாலிட்டிஸ்க்குள் அடங்காத எந்த வசனமாக இருக்கட்டும், எந்த போதனைகளாக இருக்கட்டும், எந்த வார்த்தைகளாக இருக்கட்டும், அது பிதாவையோ பிதாவின் தன்மையோ வெளிப்படுத்துகிற ஒன்று அது அல்ல. இயேசுவை பற்றி பைபிள் என்னங்க சொல்லுது? அப்போஸ்தலர் 10:38 சொல்லுது, அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றித் திருந்தார், பிசாசின் வகையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராய் சுற்றித் திருந்தார். அப்போ நன்மை செய்வது இயேசுவின் குணம் என்றால், நன்மை செய்வதுதான் பிதாவின் தன்மையும் கூட. சுகமாக்குவது இயேசுவின் குணம் என்றால், உங்களுக்கு சுகத்தை கொடுப்பதுதான் பிதாவின் குணமும் கூட, பிதாவின் தன்மையும் கூட. இயேசுவிற்குள் என்ன குணநலங்களெல்லாம் காணப்பட்டதோ அது எல்லாம் தான் பிதாவின் தன்மைகளாக இருக்கிறது. பைபிளில் பார்த்தோன்னா இந்த தாவீது கோலியாத்து சம்பவத்தில், இந்த கோலியாத்தை ஒருத்தராலும் ஜெயிக்கவே முடியல, எல்லாரும் பயந்து போய் எல்லாம் ஒடுங்கி இருக்கிற நேரத்தில் தாவீது வந்து சொல்கிறாரு, நான் ஜெயிச்சிருவேன் அவன்றப்ப. இந்த தாவீது போய் மொதல் ஒருத்தன்ட்ட போய் கேட்குறானா, அவன் சொல்கிறானே, நாங்களாம் யுத்த வீரர்கள், நாங்கள் எங்களாலே அவனை ஜெயிக்க முடியல, நாங்களே அவன் பக்கத்தில் போக மாட்டோம், நீலாம் போய் அவனை ஜெயிச்சிட போறியா அப்படின்றப்ப வசனம் சொல்லுது, அவன் அந்த மனுஷரை விட்டு வேறு இடத்துக்கு திரும்பின்னு போட்டிருக்கு. நான் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்கிறேன், உங்கள் விசுவாசத்தை கெடுக்கிற, உங்கள் விசுவாசத்துக்கு விரோதமாக பேசுகிற, உங்கள் விசுவாசத்தை அழிக்கக்கூடிய அது நபர்களோ இடமோ அல்லது வேறு எந்த காரியமாக இருந்தாலும் அந்த இடத்துல இருக்காதிங்க. தாவீது அன்றைக்கு கோலியாத்தை ஜெயித்ததுக்கு ஒரு மிகப்பெரிய காரணம், அவிசுவாசமாய் பேசுகிற மனிதரிடத்திலிருந்து முதலாவது அவன் நகர்ந்தான். இன்றைக்கு நான் சொல்கிறேன், உங்களுடைய விசுவாசத்தை கெடுக்கக்கூடிய எந்த சூழல்களாக இருந்தாலும் மொதல் அதிலிருந்து வெளியே போங்க. கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்கிறீங்க, அந்த வார்த்தை உன் வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்கும்னு சொல்லுது, அது நடக்கும்னு சொல்கிறப்ப இதெல்லாம் நடக்குமா, இப்படிலாம் ஒன்று உன் வாழ்க்கை நிறைவரவா போகுது, இப்படிலாம் உன் வாழ்க்கை மாறும் நீ நம்புறியா அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு நபர் பேசினாலோ அல்லது அப்படிப்பட்ட எண்ணங்கள் உங்களுக்கு தோண்டினாலோ அல்லது அப்படிப்பட்ட காரியங்கள் உங்களுக்கு எதிர்மறையாக சில காரியங்கள் எழுமினாலோ மொதல் அதிலிருந்து வெளியே வந்துடுங்க, அந்த இடத்துலையே இருக்காதிங்க, அதுதான் டாக்ஸிக்கே. கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் விசுவாசிக்கணும், கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் நம்பணும், கர்த்தருடைய வார்த்தை உங்கள் சிந்தையில் இருக்கணும், உங்கள் எண்ணங்களில் இருக்கணும், அதை நீங்கள் கேட்கணும், அதை நீங்கள் பேசணும். கர்த்தருடைய வார்த்தையை வாக்குத்தத்தங்களை நீங்கள் பேசும்போது, அதை நீங்கள் எண்ணும்போது, அதை நீங்கள் கேட்கும்போது உங்களுக்குள் அவிவிசுவாசத்தை தூண்டக்கூடிய எந்த சூழலாக இருந்தாலும் அதிலிருந்து வெளியே வந்துடுங்க, அது உங்களுக்கு நல்லதில்லை. பல நேரத்தில் உங்கள் அவிவிசுவாசம் தான் உங்கள் வாழ்க்கையில் தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களுக்கு மிகப்பெரிய ஒரு தடை. ஹல்லேலூயா. உங்கள் முதலாவது கேள்விப்பட்டால், ரெண்டாவது எண்ணினால், மூன்றாவது சொல்லினால் எனக்கு சுகம் கிடைக்கும். சொன்னவ என்ன சொன்னாலோ அதே மாதிரி போய் செஞ்சா பாருங்கள். வசனம் சொல்லுது, ஏசப்பா கேட்டாராம், எனக்குள்ள இருந்த வல்லமை புறப்பட்டதே. அப்போ சரியானதை கேட்குறப்ப, அதையே என்றப்ப, அதையே சொல்லி அதை செய்கிறப்ப வல்லமை புறப்படுகிறது. அப்போ இன்றைக்கு நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், வல்லமை ரெடியாக இருக்குது. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்ய ரெடியாக இருக்கிறார். அவர் இன்றைக்கு ஆயத்தமாக இருக்கிறார். அவர் உங்களுக்கும் எனக்கும் எழுதி கொடுத்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற, இட் இஸ் ரெடி. வல்லமையாக இட் இஸ் பீங் ரெடி. அது எப்போ உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறுவோன்னு அது காத்துக்கிட்டு இருக்குது. உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படுவதற்கு, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பாராத பெரிய மாற்றங்களையும் பெரிய மாறுதல்களையும் விடுதலையும் கொண்டு வர இட் இஸ் வெயிட்டிங். பட் வி நாம் பல நேரத்தில்
அவிசுவாசம் இருக்கிறதுனால, இருதயத்தில் தேவலாத நம்புறதுனால, தேவலாத பேசுறதுனால, தேவலாத கேட்கறதுனால தான் இன்றைக்கு பல நேரத்தில் கர்த்துடைய வார்த்தைக்கு தேவனுடைய ஜீவனுக்கு நாம் அந்நியராக இருக்கிறோம். தேவன் நமக்கு தர விரும்புகிற வாழ்க்கைக்கு, தேவன் நமக்கு தர விரும்புகிற ஆசீர்வாதங்களுக்கு, தேவன் நமக்கு தர விரும்புகிற நன்மைகளுக்கு, வெற்றிகளுக்கு அந்நியராக நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம். ஹல்லேலூயா. உங்கள் ஆசீர்வாதங்கள் எல்லாம் வாக்குத்தத்தம் என்கிற வடிவிலே இருக்கிறது. நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது அது உங்கள் வாழ்க்கையின் நிஜங்களாய் மாறுவதை உங்களால் பார்க்க முடியும். ஹல்லேலூயா. பைபிளில் பார்த்தோன்னா ஆபிரகாம் சாரா 100 வயசில் ஆண்டவன் வந்து சந்தித்து சொல்கிறாரு, உனக்கு ஒரு பிள்ளை உண்டாகுன்றார், உனக்கு ஒரு சுதந்திரம் வரும்ன்றார். அவங்கள பார்த்து சொல்கிறாரு, உன்னை நான் ஜாதிகளுக்கு தகப்பனாக்குவேன், உன்னை நான் பெரிய ஜாதி ஆக்குவேன் அப்படின்றார். ஒரு பிள்ளையே இல்லை, ஆனால் கர்த்தர் உன்னை பார்த்து சொல்கிறாரு, பல ஜாதிகளுக்கு நீ தகப்பனாக இருப்பேன்றார். நம்புவதற்கு எதுவுமே இல்லை. சுத்தமாக அங்கே இருக்கிற சிச்சுவேஷனுக்கும் கர்த்தர் பேசுகிற வார்த்தைக்கும் கர்த்தர் அவர்களோடு பேசிய அவர்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்துக்கும் சம்மந்தமே இல்லை. அப்படி இருந்தும் வசனம் சொல்கிறது ஆபிரகாம் அதை நம்பிக்கையோடு அதை விசுவாசித்தான், அதை நம்பிக்கையோடு அதை விசுவாசித்தான், அதை முழு நிச்சயமாய் நம்பினான். அப்படி தான் வசனம் சொல்லுது, முழு நிச்சயமாய் நம்பினான், முழு நிச்சயமாய் நம்பினான். இன்றைக்கி நமக்கு அந்த முழு நிச்சயம் இருக்கா? நம்ம உடனே சூழ்நிலையை தான் பெருசாக பார்ப்போம், கர்த்தருடைய வாக்குத்தத்தை பெருசாக பார்க்க மாட்டோம். எங்கே இப்படி இருக்கிற இடத்துல எப்படியோ எங்கே அதை நிறைவேற போகுது. ஆபிரகாமுக்கு அதே கேஸ் தாங்க. 100 இயர்ஸில் ஆண்டர் பார்த்து சொல்கிறாரு, உனக்கு ஒரு சந்ததி உருவாகும், உன்னை ஜாதிக்கு நான் தகப்பனை ஆக்குவேன். நம்புறதுக்கு சூழலே கிடையாது. தன் சரீரம் செத்தது என்ற எண்ணத்தகும் உருவனாலே முடிவு பண்ணிட்டாங்க, சரீரம்லாம் செத்துருச்சுப்பா, இனிமேட்டு ஒரு சான்ஸே கிடையாதுப்பா, இனிமேட்டு ஒரு வாய்ப்பே கிடையாதுப்பா. அப்படிப்பட்ட சூழலிலே கர்த்துடைய வாக்குத்தத்தம் வருகிறது, கர்த்துடைய வார்த்தை வருகிறது. அந்த வார்த்தையை அவர்கள் முழு நிச்சயமாய் நம்பினார்களாம், முழு நிச்சயமாய் விசுவாசித்தார்களாம். அவர்கள் விசுவாசமே அவர்களுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்ற வசனம் சொல்லுது. இன்றைக்கெலாம் நம்ம ஜோமன்றப்ப ஆபிரகாமின் தேவனே, யாக்கோபின் தேவனே, ஈசாக்கின் தேவனே இதெல்லாம் சொல்லி ஜோமன்றீங்களே, மொதல் அவங்க தேவன் யாருன்னு தெரியுமா? அவங்க தேவன் அவர்களுக்கெல்லாம் என்ன செஞ்சார்ன்றது தெரியுமா? ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனேன்னு ஜோம் பண்ணிட்டு தரித்திரத்தில் வாழ்கிறதுக்கா, வியாதியில் வாழ்கிறதுக்கா, இயலாமையில் வாழ்கிறதுக்கா, ஒன்றும் இல்லாமல் வாழ்கிறதுக்கா? ஆபிரகாமின் தேவன் ஆபிரகாமை எப்படி வைத்திருந்தார் என்பது உங்களுக்கு தெரியுமா? ஈசாக்கின் தேவன் ஈசாக்கை எப்படி ஆசீர்வதித்தார் என்று தெரியுமா? யாக்கோபின் தேவன் யாக்கோபுடைய வாழ்வை எப்படி மாற்றினார் என்பது உங்களுக்கு தெரியுமா? இன்றைக்கு அந்த தேவன் உங்கள் தேவனாக இருந்தால் உங்கள் வாழ்க்கை சாதாரண வாழ்க்கையாக இருக்காது. ஆபிரகாமை எப்படி ஜாதிகளுக்கு தகப்பனாய் வைத்திருந்தாரோ, அவன் ஆசீர்வாதங்களை பூமியே கொள்ளவில்லையா, அப்படி தேவன் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். முடியாதவைகளை நடத்தி காட்டினவர் தான் ஆபிரகாமின் தேவன். 100 வயசுலேயே முடியாது முடியாது என்கிற சிச்சுவேஷன்லையும் ஜீவனை கொண்டு வந்தவர் தான், அவன் வாழ்க்கையில் அவனோடு பேசிய வாக்குத்தத்தை நிறைவேறுதலுக்கு கொண்டு வந்தவர் தான் ஆபிரகாமின் தேவன். இன்றைக்கு உங்களுக்கு அப்படிப்பட்ட நம்பிக்கை இருக்கா? 40 வயசு தாண்டிடுச்சுனாலே நம்பிடுறோம், அவ்வளோதான், இனி ஏதோ கொஞ்ச காலம் வாழ்ந்துட்டு செத்து போக வேண்டிதான் அப்படின்னு நம்பிடுறோம். இல்லையே, ஆபிரகாம் வாழ்க்கையை யோசிச்சு பாருங்கள், எப்படிப்பட்ட ஆசீர்வாதம். ஈசாக்கை அடுத்து பாருங்கள், 5 நாட்களில் அவன் விதைத்தான் அந்த 100 மடங்கு பெருக செய்தாராம். யாக்கோபோட நாட்களில் பாருங்கள் தேவன் அவர்களெல்லாம் எப்படி ஆசீர்வதிச்சார்னு பாருங்கள். ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனேன்னு ஜோம் பண்ணுறோம்ல, தேவன் அவர்களை எப்படி நடத்தினார்னு பாருங்கள். அவங்க தேவன் தான் உங்கள் தேவன்னா உங்கள் வாழ்க்கை ஏன் அவங்கள மாதிரி இல்லை? அவங்கள காட்டிலும் இன்னும் வேறு லெவலில் இருக்கணும், ஏன் இல்லை? விசுவாசிக்கலை, நம்ம நம்பலை. ஆபிரகாம் விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஆனால் நாம் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு இருந்தோம், கர்த்துடைய வார்த்தை நமக்கு கொடுக்கப்பட்டிருந்தோம், அந்த வாக்குத்தத்தங்களை எல்லாவற்றையும் இயேசு தனது மரணத்தின் மூலியமாக ஜீவனுக்கு கொண்டு வந்து இருந்தும் அதை நாம் நம்புகிறதில்லை, அதை நாம் விசுவாசிக்கிறதில்லை. அதை ஏதோ ஒரு சாதாரண ஏதோ ஒரு வார்த்தைகள் போல் அதை நம்ம வாசிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அதுக்குள்ளே ஜீவன் இருக்குதே, அதெல்லாம் நம்ம வாழ்க்கையை மாற்ற முடியுமே. கவலைகளுக்கு, மற்ற மனிதர்களுக்கு, மற்ற காரியங்களுக்கு அதிக நேரத்தை கொடுப்பதை காட்டிலும் கர்த்துடைய வார்த்தைக்கு அதிக நேரத்தை கொடுக்கணுமே, வாக்குத்தத்தத்தை நம்ம அதிகமாக நம்பணுமே. நம்ம வாழ்க்கையில் வர பிரச்சனைங்க நம்ம வாழ்க்கையை அழிச்சிரும்னு நம்புறதை காட்டிலும் இதில் எழுதப்பட்டிருக்கிற ஒவ்வொரு வாக்குத்தங்களும் என் வாழ்க்கையை வளமாக மாற்றிடும்னு அதிகமாக நம்பணுமே, அதிகமாக விசுவாசிக்கணுமே. அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் இன்றைக்கு நமக்குள்ளே இல்லாததுனால தான் இன்றைக்கி நம் தேவனுடைய ஜீவனுக்கு நம் அந்நியராக இருக்கிறோம். கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களுக்கு, இந்த வார்த்தையினாலே, இந்த வாக்குத்தங்களினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நன்மைகளுக்கு நாம் அந்நியர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னும் இப்படிப்பட்ட வாழ்க்கைக்காக இல்லை, நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், கர்த்துடைய வார்த்தையை விசுவாசிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த விசுவாசம் ஏதோ சாதாரணமாக வந்துடாது, இந்த விசுவாசம் என்பது எனக்கு தோன்றதெல்லாம் கேட்டால் வராது. இயேசுவை பற்றி நல்லதாக கேட்கணும், அவள் கேள்விப்பட்டாள் முதலாவது,
அவரை பற்றி நல்லா தான் முதல் கேளுங்க. அவர் எவ்வளவு நல்லவர்ன்றதை முதல் அறிஞ்சுக்கோங்க. அவர் உங்களை எவ்வளவு நேசிக்கிறாருன்றதை முதல் அறிஞ்சுக்கோங்க. அவர் உங்கள் மேலே எவ்வளோ பிரியமாக இருக்காருன்றதை தெரிஞ்சுக்கோங்க. சிலுவையின் மேன்மை என்ன, உயிர்த்தெழுதியின் மேன்மை என்ன, அவர்களுக்காக மறித்ததின் விளைவு என்ன, நோக்கம் என்ன, இதை முதல் அறிஞ்சுக்கோங்க. இதுதான் உங்களுக்குள்ள விசுவாசத்தை எலும்ப செய்கிற ஒன்றாக அது இருக்கிறது. இயேசுவை பற்றி முதல் கேள்விப்பட்டதை அவள் எண்ணினாள். கர்த்தருடைய வார்த்தையை தவறாமல் உட்காந்து கேட்குறது பெருசில்லை, கேட்குற வார்த்தையை உங்கள் இருதயத்தில் நீங்கள் சுமக்கணும். ஏன்னா உங்கள் இருதயத்தின் நினைவுகள் என்னவாக இருக்கிறதோ அப்படியே தான் நீங்களும் இருப்பீர்கள். இப்படி தான் வசனம் சொல்லுது. இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவனும் இருக்கான். கர்த்தருடைய வார்த்தையை இன்றைக்கி கூட்டம் கூட்டமாக போய் உட்காந்து வாரம் தவறாமல் சபையில் போய் உட்காந்து இந்த மாதிரி ஃபெல்லோஷிப்ஸில் இணைஞ்சு ஆன்லைனில் அதில் இதில் கேட்குறது பிரச்சனை இல்லை, கேட்குறது பெருசு இல்லை, கேட்குற வார்த்தையை இருதயத்தில் சுமக்கணும். வாழ்க்கையில் ஒரு எதிர்மறையான சூழ்நிலையை எழுமினாலும் கூட, ஏ இல்லை கர்த்தருடைய வார்த்தை இதை தான் சொல்லுது, கர்த்தருடைய வார்த்தை எனக்கு இப்படி தான் உண்டாயிருக்குது, இப்படி தான் தேவன் எனக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார், இந்த வாக்கு திட்டங்கள் தான் என் வாழ்க்கை நிறைவேறும், இதை தாண்டி வேறு ஒன்று என் வாழ்க்கை நிறைவேற போகிறது இல்லை, இப்படிப்பட்ட ஒரு நிச்சயம், இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை, இப்படிப்பட்ட ஒரு எண்ணம் என்றைக்கு உங்கள் இருதயத்துக்குள்ளே உண்டாகுதோ அன்றைக்கு தான் அதை நீங்கள் பேச தொடங்குவீங்க. நான் பார்த்துருக்கிறேன் பல நேரத்தில் கனவு ரசிக்கப்படணும்னு வந்து ஜோம் பண்ணுவாங்க, கர்த்தருடைய வார்த்தையெல்லாம் கேட்பாங்க, கேட்டு முடிச்சுட்டு வெளியே போகிறப்பே எங்கே அந்த மனுஷன் திருந்த போகிறாரு அப்படி சொல்கிற ஆட்களை நான் பார்த்துருக்குறேன். அப்புறம் எதுக்கு ஜோம் பண்ணீங்க? அப்புறம் எதுக்கு கர்த்தர் மாற்றுவார்னு சொல்லி வார்த்தையை கேட்டீங்க? கர்த்தர் மாற்றுவார், கர்த்தர் ஜீவனை தருவார், கர்த்தர் ஒரு விடுதலையை கொண்டு வருவார்னு வார்த்தையை கேட்டதை நீங்கள் உண்மைனா அது நடக்கும்னு நீங்கள் நம்பணும் இல்லை? அவிசுவாசமாக நீங்கள் பேசக்கூடாதுல. உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற மெய்யான ஒளி என்ன நீங்கள் சொல்லணும்? அவர் உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளி, கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கிறேன், வாக்குதத்தை வாங்கியிருக்கேன், என் கணவருடைய வாழ்க்கையை தேவன் பிரகாசிக்க செய்வார், அப்படி தானே நீங்கள் சொல்லணும்? பல நேரத்தில் பல சூழ்நடுவில் அவிவிசுவாசமாக பேசுகிறோம், நாம் ஜெபிக்கிறோம், கர்த்தருடைய வார்த்தையை கேட்குறோம், ஆனால் நம்ம பேசுகிறது பல நேரத்தில் தப்பாக இருக்குது. ஏன் பேசுகிறது தப்பாக இருக்குது? கேட்குறதோடு விட்டுறோம் ஒழியே கேட்குறத இருதயத்தில் வச்சு நம்புறதில்லை. இருதயத்தில் வச்சு அதை நம்பாததுனால தான் நம்ம பேசுகிறதெல்லாம் தப்பாக இருக்குது. நீங்கள் அவங்கள பார்த்து நான் சொல்கிறேன், கர்த்தரை பற்றி நல்லதை கேளுங்க, அதிக வாக்குத்தத்தங்களை கேளுங்க, ஜீவனை கேளுங்க, அவருடைய அன்பை கேளுங்க, நம்பிக்கையை கேளுங்க, விசுவாசத்தை கேளுங்க, இப்படிப்பட்ட போதனைகளை கர்த்தர்கிட்ட இருந்து அதிகமாக கேளுங்க, தேவ தாசர்கள்ட்ட இருந்து கேளுங்க. அது உங்களுக்குள்ள நல்ல எண்ணங்களை உண்டாக்கும், நல்ல வார்த்தைகளை உங்களை பேச வைக்கும். அந்த நல்ல வார்த்தைகள் உங்களுக்குள் உங்கள் வாழ்க்கையில் நல்ல காரியங்களை கொண்டு வருவதை உங்களால் பார்க்க முடியும். அவிவிசுவாசம், பயம், குற்ற மனசாட்சி, அவமானம், வேதனை இதெல்லாம் கொண்டு வருகிற சத்தியங்களை கேட்குறதுக்கு கொஞ்சம் ஃபுல் ஸ்டாப் வைங்க. அதால் உங்கள் வாழ்க்கையில் எந்த மாற்றங்களையும் கொண்டு வர முடியாது. உங்களை அவமானப்படுத்துகிற, உங்களை பயமூத்துற, நீ ஒன்றுமே இல்லை, நீ லாய்க்கே இல்லை, உன் வாழ்க்கையில் நீ பாவி, நீ வெறுமை, நீ மண், நீ தூசி, இப்படிப்பட்ட போதனைகள் உங்கள் வாழ்க்கையை ஒருபோதும் உருவாக்காது. அந்த போதனைகளால் உங்கள் வாழ்க்கையில் எவ்வித விசுவாசத்தையும் கொண்டு வர முடியாது. மாறாக அதால் உங்களை காயப்படுத்த முடியும், உங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை அழிக்க தான் செய்யும் ஒழிய உங்களுக்குள் எவ்வித மாற்றங்களையும் அதால் கொண்டு வர முடியாது. உங்களை சுயநீதிக்கு நேராக தான் அது தள்ளும், தேவ நீதிக்கு நேராக அது அல்ல. ஆனால் நீங்கள் விசுவாச வார்த்தைகளை கேட்கும் பொழுது, கிருபையின் வார்த்தைகளை கேட்கும் பொழுது, இயேசுவை பற்றி பேசப்படுகிற வார்த்தைகளை நீங்கள் கேட்கும் பொழுது, அது உங்களுக்குள் விசுவாசத்தை எழுப்பும், ஜீவனை எழுப்பும், தேவகரமான வாழ்க்கையை உங்களுக்கு அது துவங்கும். அவர் வைத்த பாதைக்கு நேராக உங்கள் ஒவ்வொருவரையும் நடத்தி கொண்டு போகும். அவர் உங்களுக்கும் எனக்கும் எழுதி கொடுத்த இந்த சொத்தை, இந்த உயிலை அனுபவிப்பதற்கு உங்களையும் என்னையும் பாத்திரவான்களை மாற்றும். அதனால் கர்த்தரை பற்றி நல்லதாக கேட்போம், கேட்குறத மனசில் வைப்போம், அதை பேசுவோம், செயல்படுத்துவோம், வாழ்க்கையில் தேவ வல்லமையை பார்க்க தொடங்குவோம். எனவே இந்த நாளிலிருந்து இது ஏதோ ஒரு சாதாரண வார்த்தை, இது ஏதோ ஒரு சாதாரண புக்கு அப்படி பார்க்குறத நிறுத்திட்டு, இது தேவனால் பிதாவால் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு உயில், சொத்து பத்திரம், சொத்து புத்தகமாய் பாருங்கள். அப்படி இதை நம்புங்கள், அப்படி இதை விசுவாசியுங்கள், அப்படி இதை பார்க்க தொடங்குங்கள். நீங்கள் வாசிக்கிற ஒவ்வொரு வசனத்தையும் இயேசு வச்சு ஸ்கேன் பண்ணுங்கள். நீங்கள் கேட்குற ஒவ்வொரு சத்தியத்தையும் இயேசு வச்சு ஸ்கேன் பண்ணுங்கள். இயேசுக்குள்ளே அது ஃபிட் ஆகுதான்றதை பாருங்கள். இயேசுவோட கேரக்டர்ஸ்க்குள்ளே அது ஃபிட் ஆகுதான்றதை பாருங்கள். சுவிசேஷங்களை நிறையா வாசிங்க. இயேசுவின் குணாதிசயங்களை, இயேசுவின் செயல்பாடுகளை, இயேசுவை நீங்கள் தெரிந்துக்க தான் பிதாவின் இருதயத்தை, பிதாவின் குணாதிசயங்களை, பிதாவின் தன்மைகளை நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். அவரை பற்றி அறிகிற அறிவு தான் உங்கள் வாழ்க்கைக்கு விடுதலை. காரணம், அவர் தான் சத்தியமாக இருக்கிறார். அதனால் நல்லதை கேட்போம், கெட்டதை தவிர்த்து கொள்வோம், விசுவாச போதனைகளை கேட்போம்,
அவிவிசுவாசத்தை தூண்டுகிற மனிதர்களிடத்திலிருந்து விலகியிருப்போம். ஜீவனை நம்புவோம், மரணத்தை எதிர்ப்போம், கிருபையை பற்றி கொள்வோம், சுயநிதியை அப்புறப்படுத்துவோம். தேவனுடைய கிரியைகள் நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையில் உண்டாகுவதை நீங்கள் ஒவ்வொருவரும் பார்க்க முடியும். எல்லோரும் ஒரு சார் கண்களை மூடலாம். நம்ம எல்லாம் கண்களை மூடி அப்பாட்ட ஜோம் பண்ணுவோம். பிதாவே, இந்த நாளில் கூட இந்த ஆன்லைன் ஃபெலோஷிப்பில் என்னோடு கூட இணைந்து உடைய வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நான் ஜெபிக்கிறேன். நன்றி பிதாவே. இது ஒவ்வொன்றையும் நீர் எங்கள் வாழ்க்கைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதமாய், எங்கள் வாழ்க்கைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சொத்தாய் நீர் ஒரு வாக்குத்தங்களில் கொடுத்துருக்கிறீர். பல நேரத்தில் இதை நாங்கள் நம்புறதுக்கு நாங்கள் தவிர்க்கிறபடினால தான் எங்கள் வாழ்க்கையில் இதை நாங்கள் அனுபவிக்காமல் இருந்துகிட்ருக்குறோம் பிதாவே. இந்த நாள் முதற்கொண்டு இந்த வார்த்தையை கேட்ட நாங்கள் இதை ஒவ்வொரு நாளும் நாங்கள் கேட்டு அதை நாங்கள் எங்கள் இருதயத்தில் சுமந்து அதை நாங்கள் எண்ணி அதை நாங்கள் பேசி அதன்படி நாங்கள் செயல்பட்டு எங்கள் வாழ்க்கையினுடைய வல்லமையை காண்கிற ஒரு நபர்களாய் நாங்கள் ஒவ்வொருவரும் வாழ நாங்கள் ஜீவிக்க நீர் எங்களுக்கு பலன் செய்வீராக. இயேசுவின் நாமத்தினாலே எங்களுக்குள் அவிவிசுவாசங்களையும் குற்றமான சாட்சிகளையும் பயங்களையும் உம்மை பற்றி ஒரு தப்பான வரைபடங்களையும் எங்களுக்கு காட்டுகிற எங்களுக்குள் கொண்டு வருகிற அது எந்த சூழலாக இருந்தாலும் இயேசுவின் நாமத்தினால் எங்களை விட்டு அது வெளியேறுவதாக. எங்கள் இருதயங்கள் கிறிஸ்துவினால் பாதுகாக்கப்படுவதாக, பரிசுத்தவினரால் பாதுகாக்கப்படுவதாக. டாடி ஹோலி ஸ்பிரிட், நீங்கள் ஒரு நல்ல டீச்சர் அப்பா. உங்கள் பிள்ளைகளுக்கு நீர் ஒரு நல்ல ஆசிரியராய் நீர் இருக்கிறீர், நல்ல ஒரு போதகராய் இருக்கிறீர். சகல சத்தியத்துக்குள்ள எங்களை வழிநடத்துகிற ஒரு பரிசுத்த ஆவியினராய் நீர் இருக்கிறீர். இந்த நாளில் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்படிப்பட்ட சகல சத்தியங்களுக்கு நேராய், சத்தியத்திற்கு நேராய், சத்தியத்திற்கு நேராய், இயேசுவை பற்றிய பிதாவை பற்றிய மெய்யான சத்தியத்திற்கு நேராய் நீர் உமது பிள்ளைகளை நடத்தி கொண்டு செல்வீராக. அவர்களுக்குள் அவிவிசுவாசத்தை நீக்கி விசுவாசத்தை எழும்ப செய்கிற, ஜீவனை எழும்ப செய்கிற, கிருபையில் பெருக செய்கிற வார்த்தைகளை சத்தியங்களை நம்முடைய பிள்ளைகளை ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ளுகிற ஒரு பாதைக்கு நேராய் பரிசுத்தாவினவரே இதை கேட்ட ஒவ்வொருவரும் நீர் நடத்தி கொண்டு செல்வீராக என்று நான் செபிக்கிறேன். அவர்களுக்குள் இருக்கிற தவறான வரைபடங்கள், தவறான நம்பிக்கைகள் இயேசுவின் நாமத்தில் வெளியேறுவதாக. நீர் ஆபிரகாமின் தேவன், நீர் சாக்கியின் தேவன், நீர் யாக்கோபின் தேவன், இதை நாங்கள் நம்புகிறோம். அவர்களுடைய தேவன் நீர் அவர்கள் வாழ்க்கையில் என்ன செய்தீர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அவர்கள் வாழ்க்கையில் நீர் செய்தது உண்மை என்றால் எங்கள் வாழ்க்கையில் நீர் எங்களை அவர்களுக்கு மேலாய் ஆசீர்வதிக்க வல்லவர், அவர்களுக்கு மேலாய் நீர்களை நடத்த வல்லவர், அவர்களுக்கு மேலாய் நீர் எங்களை கொண்டு செல்ல நீர் வல்லவரும் நீர் போதுமானவரும் நீர் இருக்கிறீர் பிதாவே. நீர் இருக்கிற விதமாகவே நாங்கள் உண்மை நம்புகிறோம், நாங்கள் உண்மை விசுவாசிக்கிறோம். எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் அப்படிப்பட்ட மாற்றங்களை, நன்மைகளை, விடுதலை நாங்கள் பார்க்க போகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. நீர் அப்படியே செய்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளில் என்னோடு இணைந்திருந்த ஒவ்வொரு நான் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். இந்த வார்த்தைகளை மீண்டும் கேட்கப் போகிற ஒவ்வொரு நான் ஆசீர்வதிக்கிறேன். இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உடைய பிள்ளைகளுக்கு மேலான மாற்றங்களையும் அவர்கள் கண்களில் தெளிவையும் கொண்டு வரக்கூடியதாக இருப்பதாக. உடைய நாமமாகியும் அடையட்டும் இயேசுவின் நாமத்தினால் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். தொடர்ந்து இணைந்திடுங்கள். இது ஏதோ ஒரு நாள் செய்தி அல்ல, இது ஒரு பயணம். இன்றைக்கு பேசியதோடு இது முடிவல்ல, இது தொடரும். அதனால் உங்கள் வாழ்க்கையில் எத்தனை கேள்விகள் இருந்தாலும் அதெல்லாம் எழுதி வச்சுக்கோங்க. இனி ஒவ்வொரு வாரமும் நீங்கள் கேட்க போகிற ஒவ்வொரு சத்தியங்களும் உங்கள் வாழ்க்கையில் எழும்புகிற ஒவ்வொரு கேள்விகளுக்கும் அது பதிலாக மாறும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. நான் நம்புகிறேன் இன்றைக்கு நீங்கள் கேட்ட வார்த்தைங்க உங்கள் வாழ்க்கையின் பல எல்லைகளும் உங்கள் கண்களை திறந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். அதனால் தொடர்ந்து இணைந்திடுவோம், இதை மற்றவர்களுக்கு பகிர்வோம். அநேகர்கள் இணையட்டும், அவர்களும் கர்த்தருடைய வார்த்தையினால் தேற்றப்படட்டும், அவர்கள் கண்களும் திறக்கப்படட்டும். நாம் தேசத்திற்கு ஆசீர்வாதமாக நம்ம இருப்போம். இந்த ஊழியம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் நீங்கள் இந்த ஊழியத்துக்கு கொடுத்து தாங்குங்க. அது நாங்கள் தேவராஜ்யத்தை கட்டி எழுப்புவதற்கு, இந்த ஊழியத்தை இன்னும் அதிகமாக நிறைவேற்றுவதற்கு எங்களுக்கு மிக ஒரு பேர் உதவியாக இருக்கும். உங்கள் காணிக்கைகளால் நீங்கள் ஊழியத்தை தாங்கும்படிக்கு உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். அதனால் விதையுங்க, வாழ்க்கையில் பெருக்கத்தை பாருங்கள். தேங்க்யூ ஆல் ஃபார் ஜாயினிங். ஏழைப்பாடலோடு வாழுங்க. அதனால் தகப்பன் ஒரு உங்களோட அவர் இருக்கிறார்.